ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்தி குக்கிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு சுவையான பேச்சுலர் ஸ்டைல் உருளைக்கிழங்கு குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீட்டில் எதுவுமே காய்கறி இல்லாத சமயத்தில் வெறும் உருளைக்கிழங்கு தக்காளி வெங்காயம் இருந்தால் போதும், இந்த குழம்பு ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எந்த பாத்திரத்தில் செய்கிறீங்களோ அந்த பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் கடுகு. கடுகு வெடித்ததுக்கப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். அடுத்ததாக ரெண்டு கொத்து கருவேப்பிலை, இதெல்லாமும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பாதி அளவு வதங்கி வந்ததுக்கப்புறமா மூணு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, இதெல்லாமும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சுத்தம் பண்ணி மேலே தோலை சீவிட்டு பொடியாக நறுக்கி இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். கூடவே மசாலா பொடி, கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் கொழும்பு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். கொழும்பு மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னா தனி மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா சேர்த்து எல்லாத்தையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், எல்லாமே நல்ல கூட்டாய் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் பாதி அளவு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கொழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த கிழங்கு வெந்து வரும்போது நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ரொம்பவும் தண்ணியாக இருந்தது அப்படின்னா குழம்பு டேஸ்டாக இருக்காது. இப்போ கிழங்கு நல்லா வெந்து தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா பைண்டாகி வந்திருக்கு. சப்பாத்தி, தோசை, சூடான சாதம் இது எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களை கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு சுவையான உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி செய்யலான்னு பார்த்தோம். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.